அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பா. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் இலங்கையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்த அந்த தகவல் தான், இலங்கை பூராவும் சுமார் 6 இடங்களில் விளைச்சத்தனமான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மரணமடைந்து உயிரிழந்து அதிகமானவர்கள் காயப்பட்ட நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை சிலோன் தொகை ஜமாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இதை உண்மையாக கண்டிக்கிறோம். தீவிரவாத செயற்பாடுகளில், பயங்கரவாத செயற்பாடுகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நாம் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதலில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, எந்த குழு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதுடன் சிலோன் தொகை ஜமாத் இத்தகைய தீவிரவாத செயற்பாடுகளை கடுமையாக கண்டிப்பதுடன் இந்த தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த குழுக்களை இலங்கை நாட்டிலிருந்து முற்றிலும் முழுதாக தடை செய்வதற்கும் அவர்களை ஓரங்கட்டுவதற்கும் முழுமையான ஒத்துழைப்பை இலங்கை பாதுகாப்புத்துறைக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தற்போது இந்த விளைச்சத்தனமான தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், பல சகோதரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இப்போதைய இலங்கை நாட்டின் தேவைப்பாடு என்னவென்று சொன்னால், முதற்கட்டமாக இந்த காயமடைந்திருக்கக்கூடிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இரத்தம் தேவைப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அதே போன்று கொழும்பு 7 நாணயத்தில் அமைந்திருக்கக்கூடிய இரத்ததான வங்கியிலும் இரத்தம் கட்டுப்பாடாக இருப்பதன் காரணமாக இரத்தம் அதிகமாக தேவைப்படுவதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கும் காரணத்தினால் நம் சகோதரர்கள் முடிந்த அளவு இரத்தமான வங்கி இரத்த வங்கிக்கு சென்று இரத்தங்களை தானம் செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் கொழும்பு 7 நாணயத்தில் அமைந்திருக்கக்கூடிய இரத்ததான வங்கிக்கும் சென்று உங்களுடைய இரத்தங்களை தானம் செய்யுமாறு அன்பாய் கேட்டுக் கொள்வதோடு, மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சென்று அங்கேயும் உங்களுடைய இரத்தங்களை தானம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித இனத்தையும் வாழ வைத்தவன் போன்றாவான் என்று நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். அந்த வகையில் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய கட்டாய நிர்பந்த தேவைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஜாதி இன மத வேறுபாடை தாண்டி அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து மனித இனத்தை வாழ வைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய இந்த புனிதமான காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அனைத்து சகோதரர்களும் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலும் கொழும்பு இரத்த வைத்தியசாலை இரத்த வங்கியிலும் சென்று உங்களுடைய இரத்தங்களை தானம் செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நீர்கொழும்பிலே நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இரத்தம் தட்டுப்பாடாக இருப்பதாக சொல்கிறார்கள், அங்கேயும் நீங்கள் உங்களுடைய இரத்தங்களை தானம் செய்யுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று திருகோணமலை புலன்னறுவை போன்ற பகுதிகளில் வைத்தியசாலைகளிலும் இரத்த தட்டுப்பாடு இருப்பதாக அறிவித்தல் தற்போது கிடைத்த வண்ணம் இருக்கிறது. அந்த பகுதியிலும் நீங்கள் சென்று அதிகம் அதிகம் அளவில் இரத்த தானம் செய்யுங்கள். இந்த மனிதனை வாழ வைக்கக்கூடிய புனிதமான காரியத்தில் முஸ்லிம் சமூகம் முன்மாதிரி மிக்க சமுதாயமாக பிற சமுதாயங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு சிலோன் தொகை ஜமாத் சார்பாக அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு, மனித இனத்தை அழிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய இத்தகைய இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் கூண்டோடு கலைக்கப்பட வேண்டும், அவர்கள் அப்படியே கிள்ளி எறியப்பட வேண்டும். அத்தகைய பாதுகாப்புத்துறையில் அந்த முழுமையான விசாரணைகளுக்கு முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு சிலோன் தொகை ஜமாத் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்பதையும் சிலோன் தொகை ஜமாத் சார்பாக அன்பாய் நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாம்